மீல்மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அக்ஷாவோட ஃபேவரட் கேசரியோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பர்த்டேக்கு பெருசாக ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் எதுவுமே பண்ண முடியல, சாரியாக இருந்தேன். ஹாப்பி பர்த்டே. ஹே காய்ஸ், வெல்கம் டு akshadotcom. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஆதர்ஷ்க்கு வந்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை வந்துட்டு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அது பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபுல் டே விலாக், ஃபுல் டே தான் ஐ திங்க். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு வந்துட்டு மீல்மேக்கர் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து பாயில் ஆகிட்டுருக்கு, சைடிஷ்க்கு வந்துட்டு எக்கு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாயில் பண்ண விட்டுருக்கேன். அப்போ மீல்மேக்கர் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டுட்டு, அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த கரம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குது. ஆப்வியஸ்லி பிரியாணி நம்ம பண்ணுற அதே மாதிரி தான், அதே மாதிரி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு டேஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு போகணும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதையும் இதில் போட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடுறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்துட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா மொசைஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மொசையட்டும். இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன், அதிகமாக நாங்கள் உரப்பை எடுத்துக்க மாட்டோம், அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கரம் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிரியாணி மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வந்துட்டு இது மாதிரி வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நான் புதினா சேர்த்துக்கிறேன், புதினா கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஆதர்ஷ்க்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கி வைக்கல அப்படின்னு அவர் சொல்லி நான் சீட் பண்ணேன். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே டேயில் எடுத்த வீடியோ தான், டைமிங் ரொம்ப அதிகமாக வருதுன்றதுக்காக அது தனி வீடியோவை நான் போட்டுட்டேன். பட் நான் ஆதர்ஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஆல்ரெடி வாங்கி தான் வச்சுருந்தேன், ஆனால் அந்த வீடியோவில் நான் கிஃப்ட் வாங்கி வைக்கல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த வீடியோட எண்டில் நீங்கள் அவருக்கு நான் கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேக்கர் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ்க்கு வந்துட்டு 8:30 ஆஃபீஸில் இருக்கணும், ஸோ அதனால் சீக்கிரமே கிளம்பிடுவாங்க. நான் 7:00 போயிட்டு நான் சிக்கன் பார்த்துட்டு வந்தோம், பட் கடை இல்லை அவ்வளோ சீக்கிரம், அதனால தான் சரி என்ன பண்ணுறது, மஷ்ரூமும் அந்த டைம் நமக்கு கிடைக்கல. ஸோ தான் மீல் மேக்கர் பிரியாணி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன், அவங்க ஸ்வீட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக ஆதர்ஷ். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டேன். தண்ணி நமக்கு ஆல்ரெடி எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருவேன். சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா நான் கேசரிக்காக, ஆதர்ஷ்க்கு வந்துட்டு கேசரி தான் ஃபேவரட், ஸோ கேசரிக்காக அந்த ரவெல்லாம் வறுத்துட்டு இருந்தேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் புதினா மேலே தூவிட்டு அப்படி குக்கரை மூடி வச்சுட்டேன். இப்போ கேசரி ரத்த கலரில் நல்லா கொதிச்சிட்ருக்கு, நான் அந்த கேசரி பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு போல. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு பண்ணுறதுக்காக வெங்காயம் அதெல்லாம் போட்டு எண்ணெய் போட்டுட்டு அதில் சோம்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு கரம் ஸ்பைசஸ் நமக்கு வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்கு தான்.
நல்லா வதங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பொடி போட்டு சாரி மிளகாய் பொடி சேர்த்துட்டு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா நல்லா வதக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேசரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டே இருக்கு. மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது அதில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா வதக்கிடணும். அந்த முட்டையில் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். அது ரெடி ஆகிடுச்சுனா ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீரியஸில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மீல் மேக்கர் பிரியாணி, கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டாங்க. ஆதர்ஷோட ஃபேவரட் கேசரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு கேசரினா அவ்வளோ பிடிக்கும், ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டேன். பாக்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்து விடுறதுக்காக ஒரு பாக்ஸில் ஆஃபீஸ்க்கு தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸும் ஆதர்ஷ்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆதர்ஷ் பர்த்டே நேற்று, இது அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆதர்ஷ் வந்துட்டு நேற்று பர்த்டே அன்னைக்குமா அவங்களுக்கு ஆஃபீஸ் இருந்து, ஸோ ஆஃபீஸ் போயிட்டாங்க. காலையிலையும் சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, நைட்டுமே ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ எதுவுமே அவங்களுக்கு பண்ண முடியல. நீங்கள் முன்னாடி எடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு எதுவுமே ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண முடியல. கேக் கட் பண்ணணும்னு நினச்சோம், பட் நைட் ரொம்பவே லேட்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் பேக்கரியும் எதுவுமே இல்லை, கடையெல்லாம் சீக்கிரமே பூட்டிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல, இந்த டைம் கிஃப்ட்டு கூட வாங்க முடியல. அதனால எதுவும் சேடாக இருக்கீங்களா? கிஃப்ட் எதுவுமே வாங்கலையே. கிஃப்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒன்றுமே வாங்கலை இந்த தடவை, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வெட்டிங் டேக்கே நான் 2-3 கிஃப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ பர்த்டேக்கு பெருசா ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பட் எதுவுமே பண்ண முடியல. சாரி ஆதர்ஷ், பாவம், ரொம்ப சேட் ஆயிட்டாரு. நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன் நினைச்சிருப்பாரு, பட் நான் வாங்கி வைக்கல. ஆனா வீடியோ எடுக்கிறப்ப ஏதோ இருக்கோ அப்படின்னு தோணுது. அப்படி இல்லை, ஃபினிஷிங் கொடுக்கணும்ல. இட் நைட் எதுவுமே எடுக்கல, ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே ஆதர்ஷ், கண்ணு மூட ஒரு நிமிஷம். பாரு Happy birthday. Thank you. Gift வந்து விட்டது. அவளுக்கு வேணுமா gift? பாப்பா காமமா gift. உனக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு சொல்ல பர்த்டேக்கு, அப்புறம் வாங்கி தரேன் உனக்கு. என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? Watch போட்டுருக்கு. சோ அந்த டப்பா இருந்தா வாட்ச் தான் உள்ள இருக்கணும்னு இல்ல. இல்ல கண்டுபிடிச்சிருக்கான், ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கறியா? நீ மூட ரியாக்ஷன் வருதோ ஃபேஸ்ல? வாட்ச் எப்படி இருக்கு? தேங்க் யூ, நல்லா இருக்கு. நம்ம டேஸ்ட் ஏத்த மாதிரி. பக்கா கிஃப்ட் இவ்வளோதான் வாங்க முடிஞ்சதே. நான் இதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. ஒர்க்கு கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது, அதனால எதுவுமே பண்ண முடியல. இந்த பர்த்டேக்கு தான் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சோம், பட் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஹாப்பி தானே வாட்ச். ஹாப்பி வாட்ச் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம akshadotcom சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அப்படியே நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய்.